She's unmuted, already been unmuted. Sharmila Devi? Hello. Yes. Good evening, everyone. Good evening, sir. Good evening, madam. Good evening. I take this opportunity in welcoming you for our regular meeting, Sharmila Devi. Thank you. Yeah. Good evening. அது அவங்களுடைய பயோடேட்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் ஷர்மிளா தேவி ஷீஸ் அன் NLP லீடர்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் ஹூஸ் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் செவன் க்ளோவர் கோச்சிங் சர்வீசஸ் அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் intro which I am giving. This the biodata has been already circulated through you. You can go through her achievements, what she has achieved, and in the chinna wise la avanga in the achievement pannirukanga, it's really very great. And I like to thank our Rotarian Sendil Raja for introducing her to as a speaker to this club. Sharmila Devi, the floor is yours, you can take it. Thank you, sir. So good evening, everyone. Thank you, Mr. Shanmugam sir, for the nice introduction, and thank you, Central, for letting me here. So, romba sandoshama irukku. Inga Erode chapter la iduvare na vandadilla. Inga iruka Rotary and I have not yet visited Tirupur, Coimbatore varai. I have visited, but this is a very good time for me to see you all. Thank you so much. So iniki in the topic one, this topic is about family is your compass. So when I have discussed with Shanmugam sir endha maathiri topic edukalam abingirudhu family vandu that is better abin sonanga, it's about relationship. So iniki we all are in the quarantine, right? Ellame lockdown la irukom. So mostly munadi vandu every people is looking for some time to spend with family ki edha time nam odukkanum abingra mari inda kaalam mari ipo vandu all the 48 hours we have been sit up with the family inge office la ellathayume vandu ore edathla vechittu we are all the time spending with family abingra mari or situation la irukku. So ipo vandu family abingra or subject eduthirukom idhula vandu rendu vidhamana or perspective irukku. So the first perspective is Madam, your audio is lost, signal is lost. And we call her president, can call her over phone. Madam has come. Madam, you can speak now, madam. Yeah, thank you. Sorry, technical problem. No problem, you can tell. Yes. So என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றோம் ஃபேமிலில. ஈவன் யூ ஆர் எனி ஏஜ் ஒரு ரியலி மேரிடா இருந்தாலும் சரி, அப் டு 60 இயர்ஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் திங்ஸ் டு மெண்ட் அப். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அந்த இடத்துல மெண்டிங் அப் பண்ணியிருக்க வேண்டி இருக்கு.
ஸோ அந்த விதத்தில் பார்த்தா நிறைய வந்து நான் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்ஸ் நடத்திருக்கேன். அதில் இருக்கிறவங்க வந்து நாட் 10 கப்பிள்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் அந்த 50-60s இருக்கிற கப்பிள்ஸ் கூட தே ஹாவ் சம் ரெக்ரெட்ஸ் ஓவர் தட், எஸ்பெஷலி த விமன் அண்ட் ஆல்சோ த மென் ஆல்சோ ஹேவிங் சம் ரெக்ரெட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து நடக்கலை அப்படின்னு இருக்கு, பட் எல்லாரும் அதை வந்து வெளியில பேசிக்கிறது இல்லை. எஸ்பெஷலி இந்த இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம் எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனாக பேசுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து ஐ திங்க் ஐ கேன் ஷேர் மை பிபிடிஸ் வித் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஃபேமிலி வந்து ஒரு காம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆஸ் வி எவ்ரி ஒன் நோஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி தான் நம்மளை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கு. நம்மளோட இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வேல்யூஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா வந்துட்டு அது ஃபேமிலியா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ரிச்சா இருந்தாலும் சரி, புவரா இருந்தாலும், சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தாலும் சரி, நான் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து ஃபேமிலி. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா ஃபேமிலி தான் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாலும், இன்னைக்கு வந்து நான் ஒரு கோபக்கார ஒரு மனிதரா இருந்தாலும், நான் ஒரு லவ்வபிள் பர்சனா இன்னைக்கு இருந்தாலும், ஸோ வாட் எவர் யூ ஆர், நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது உருவாகிற இடம் வந்து ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று வந்து ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்லி ஹெரிடிட்ரி எல்லா விதத்துலையும் பார்த்தா 80% ஃப்ரம் த ஃபேமிலி. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் ரூட் வித் டிட்டர்மைன்ஸ் நம்ம யாருன்னு முடிவு பண்ணுறதே வந்து ஒரு ஃபேமிலி தான். நீங்கள் வந்து வெளியில் வந்தால் நம்மளுக்கு ஒரு அஸ்திவாரம் ஏற்படுத்துறது வந்து நம்மளோட ஃபேமிலி. ஸோ இதில் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேமிலி வந்து நம்மளை உருவாக்கவும் செய்யலாம், பிரேக் பண்ணவும் செய்யலாம். இந்த பிரேக் யூ அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். இதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறையா ரியல் டைமாக நிறையா கதைகள் இருக்குது. நான் கதைகள்னு சொல்ல முடியாது, நிஜமாகவே நடந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் நம்மளுக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா, லைஃப்பில் ஒரு நல்ல ஸ்பவுஸ் அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃபேமிலி ரொம்ப நல்லாவும் நம்மளோட லைஃப் இருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட்டாகவும் மாறிடலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஒரு குடும்பம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது அப்படின்னா, அது வந்து தட் வில் கிரியேட் எ ரிப்பிள் எஃபெக்ட் அண்ட் இட் வில் கிரியேட் த ரிப்பிள் எஃபெக்ட் ஓவர் த வேர்ல்டு. உலகம் முழுக்க அந்த அமைதியை வந்து ஒரு மனிதனால் நிச்சயம் தர முடியும், அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மெம்பர்ஸ்னால் தர முடியும். எல்லாமே வந்து ஃபேமிலியில் ஆரம்பிக்குது முடியுது அப்படின்னு சொல்கிறோம். உலகத்திலே மனுஷன் கண்டுபிடித்த மிக மிக அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமா வந்துட்டு அது ஃபேமிலி தான். ஸோ இதுல வந்து என்ன இம்பாக்ட் வந்து நம்ம ஒரு குடும்பம் ஒரு மனிதருக்கு, ஒரு மனிதர்னு சொல்ல வர்றது ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் இங்க வந்து இங்க நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நம்ம இது ஒரு ஃபேமிலிங்கிறத ஒன்லி குடும்பம் மட்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட ஒரு நிறுவனத்தில் இருக்கிற நம்மளுக்கு கீழே இருக்கிற டீம் அவங்களுக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபிட் ஆகும். ஆல் ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் அலைக், எல்லா சந்தோஷமான குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா சந்தோஷமான டீமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு அன்ஹாப்பி ஃபேமிலி ஆர் அன்ஹாப்பி டீம், ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு டீமுக்கு சொல்லப்படுற காரணங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஸோ பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு சில காரியங்கள் தான் இருக்கு. ஸோ ஒஸ்ட், ஏன் அது சரியா வந்து நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபேமிலி, ஒரு குடும்பம் எப்படி ஒரு குழந்தையை பாதிக்கப்படுது, ஒரு குழந்தை வந்து எப்படி அதனால வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்கேல் ஜாக்சன். ஸோ அவரோட எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன், அவர் வந்து பின்னாடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் பாப் சிங்கர் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அவர் பேர் தெரியாதவங்களே கிடையாது. ஆனால் அவரோட சைல்டுஹுட் ஹாப்பியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. சரி, அவர் சைல்டுஹுட் ரொம்ப மோசமாக தானே இருந்துச்சு, ஆனால் வந்து அவர் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதராக இருக்க முடிஞ்சில, அவ்வளோ ஒரு பாப்புலர் ஸ்டாராக இருக்க முடிஞ்சது, மியூசியமில் அந்த வேக்ஸ் மியூசியமில் கூட அவரால் இருக்க முடியுது. எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே
அவரோட வாழ்க்கை முடியும் போது அவர் சந்தோஷமா இருந்தாரா? நிச்சயமா கிடையாது. ஸோ ஹியர் ஐ வாண்ட் டு எம்ஃபசிஸ் தட் ஒரு ஒரு குழந்தையோ ஒரு மனிதனோ, ஒரு மனிதனா இன்னைக்கு நம்ம இருக்கோம் இல்லையா, ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ஒரு விஷயம், சந்தோஷமா இருக்கிறது ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுமே வந்து அதோட உண்மையான அர்த்தம் வந்து நம்ம வாழ்க்கையில கடைசியில நம்மளுக்கு தெரியுது. நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன் ஆனா சந்தோஷமா இருந்தேனா, சந்தோஷமா இருந்தேன் ஆனா சக்சஸ்ஃபுல்லா இல்லைங்கிறது கூட பெரிய ரெக்ரெட்டா இருக்காது. ஸோ இந்த விஷயத்துல நீங்க மைக்கேல் ஜாக்சன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இறக்கும் போது ஹி ஹேட் சம் ரெக்ரெட்ஸ் இல்லையா? ஸோ இது மாதிரி பல காரணங்கள். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைய ஒரு குழந்தைக்கு கொடுத்தால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு நிறைய சில்ட்ரனுக்கு வந்து கவுன்சிலிங் பண்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த டீனேஜுக்கு மேல இருக்கிற பசங்க, ஒரு 17 25 வயசுக்குள்ள இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் த காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, தே ஹாவ் மெயின்லி தே ஹாவ் ஃபேமிலியில ஏதோ ஒரு விஷயம் சிச்சுவேஷன்ஸ் ஹேட் சீரியஸ்லி இன்ஃபுளுன்ஸ் தான். அது நல்ல நல்ல ஒரு விதமாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம், அதே நேரத்தில் சில மோசமான விஷயங்கள்னால அவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த எல்லாரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு சைல்ட்ஹுட் தான் இருக்கு. ஸோ எந்த குழந்தை வந்து ஒரு ஹாப்பி பேரண்ட்ஸ் பேரண்டிங் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அங்கே வந்து அந்த குழந்தை ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் ஃபீல் பண்ணுது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப நீங்கள் அந்த மைக்கேல் ஜாக்சனோட எக்ஸாம்பிளே இருந்துக்கலாம். அவர் என்னதான் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் ஃபைனலி ஹி எண்டட் அப் வித் டிப்ரெஷன். ஸோ இன்னைக்கு அதே நிலைமை. நம்ம நம்ம நாட்டில் இல்லாத ஒரு விஷயம் முன்னாடி வந்து டிப்ரெஷனுங்கிறது வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருந்துச்சு, பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கு, அது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து பிட்வீன் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த நிறையா வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ், அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சில விஷயங்கள், இதனால குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன் அப்போது ஏற்படுறது மட்டும் கிடையாது, பின்னாடி லைஃப் லாங்காக அவங்களுக்கு வந்து இருக்குது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்கள நேசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க அன்பை மட்டுமே பார்த்ததுனால நேசிக்க முடியுது அவங்களால. ஸோ சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைங்களால எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக ஈஸியாக மிங்கிள் ஆக முடியுது, ஏன்னா அவங்களோட செல்ஃப் இமேஜ் நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு நான் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கேன், ஸோ நான் சேஃபாக இருக்கேன், நான் இந்த ஃபேமிலியில் நான் செக்யூர்டாக இருக்கேங்கிறது அவங்களோட சப்கான்ஷியஸில் இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக வெளியில் வர முடியுது, அவங்களால எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக முடியுது. அது மாதிரி நிறைய ஹாப்பி பேரண்ட்ஸ் இருக்கிற குழந்தைங்க அடிக்ஷன்ஸுக்கு ஈஸியாக போகிறது கிடையாது. அப்படி அவங்க போனாலும் குடும்பத்தோட அந்த ஸ்ட்ரென்த்துனால ஈஸியாக அவங்களால வெளியில் வர முடியுது. ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹாப்பி பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக ஒரு சந்தோஷமான குழந்தைகளை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அடுத்து அன்ஹாப்பி மேரேஜ். ஓகே, இதுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ நிறைய டிவோர்ஸ் கேசஸ் பார்க்குறோம். நிறையா வந்து குடும்பத்தில் வந்து இன்னைக்கு கம்பேட்டிபிலிட்டி வந்து ஒரு வருஷம் வரைன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலியில் இன்னைக்கு புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கம்பேட்டிபிலிட்டிங்கிறது 1 இயர் வரையும் சூப்பர்பாக இருக்குது, அதுக்கப்புறம் அது எல்லாமே மாற ஆரம்பிச்சிருது. இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், பட் இதுதான் காரணம்னு சொல்லலாம். இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட சைல்டுஹுட்டில் அவங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. மேபி அவங்களோட அம்மா அப்பா சண்டை போட்டிருந்துருக்கலாம். ஸோ அவங்களோட ரியாக்ஷன், அம்மா அப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த வந்து எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறாங்க, அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதை முடியும் போது அது எப்படி அதை முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அஸ் அ பேரண்ட் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஒரு பேரண்ட் மட்டும் அப்படின்னு இல்லை, நீங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு 60 வயசு இருந்தால் கூட 50 வயசு இருந்தால் கூட ஒரு குடும்ப தலைவரை வந்து அந்த குடும்பமே கவனிக்குது. ஸோ அந்த குடும்ப தலைவரோ தலைவியோ என்ன செய்கிறாங்களோ அதை வந்து அந்த என்டையர் ஃபேமிலியை எல்லாத்தையுமே கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஹாப்பி சுச்சுவேஷனில் வளர்கிற குழந்தைங்க, சண்டைகளை பார்க்குற குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு திருமணம் பற்றியோ ஒரு உறவுகளை பற்றியோ ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அதில் ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு திருமணங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு மேரேஜ் லாயர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே வந்துட்டு ஆர்கனைஸ்டாவே இருக்கிறது இல்லை. ஈவன் ஹஸ்பண்ட் அவங்களோட மாமனார் மாமியார் யாருமே ஆர்கனைஸ்டா இருக்கிறது இல்லை. அதனால அவங்க கூட என்னால இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. என்னமா ஆர்கனைஸ்டா இருக்கு, காலையில வந்து ஒரு பிரஷ்ல பேஸ்ட் வந்து எவ்வளவு வைக்கணும்னு கூட என் மாமனாருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு டோரை லாக் பண்ணணும், கரெக்டா க்ளோஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. இப்ப இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி, இது வந்து டிவோர்ஸ்க்கு அவங்க சொன்ன முக்கியமான ஒரு ரீசன், நம்ம ஊர்ல நடந்த விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கு. ஏன்னா வந்து பிகாஸ் வி ஆர் நாட் ஃபீலிங் செக்யூர் அண்ட் சேஃப், அப்போ எப்பவுமே வந்து யாரோட அட்டென்ஷன், இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாலதான் நிறைய பிரச்சனை வரும். ஸோ அடுத்தவங்களோட அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுக்காக, அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்யறாங்க. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஒரு காரணம், நம்ம எல்லா இடத்துலயும் போட்டோ போட்டு நம்ம வந்து எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு இன்செக்யூர்டான ஒரு நிலை தான். ஈஸியா வந்து ஒரு எமோஷனல் வல்னரபிலிட்டி, அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து அவங்க வந்து பிரேக் ஆயிடுவாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லா விஷயத்துலயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு லைஃப்ல ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. அது மாதிரி எந்த ஒரு முடிவையும், ஏன்னா ஒரு செல்ஃப் இமேஜ் அவங்க கிட்ட போரா இருக்கு இல்லையா, ஸோ அவங்களை வந்து ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றதுனால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பல பேர்கிட்ட நீங்க கேட்டுதான் எடுக்க முடியுமா, நான் இந்த முடிவு சரியா தான் எடுத்திருக்கேனா, நான் வந்து தப்பா எடுத்திருக்கேனா. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ்ல வர ஆரம்பிக்குது. அது மாதிரி தனக்குள்ளேயே நிறைய இன்ட்ராபர்சனல் கான்ஃப்ளிக், தனக்குள்ளேயே வந்து நான் வந்து நல்லா இருக்கேனா, நான் அழகா இருக்கேனா, நான் வந்து இதுக்கு தகுதியான வேண்டானா. அவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிருக்கும், நிறைய பொசிஷன்ஸ்க்கு போவாங்க, ஆனா வந்து உள்ள வந்து ஒரு இன்செக்யூர்டா நான் வந்து இதுல இதுக்கு தகுதியான வேண்டானா, அவங்களுக்கே செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து பதட்டம் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு அடல்ட்ஸுக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ அன்ஹாப்பி மேரேஜ் சுச்சுவேஷன் அண்ட் or unhappy family is one of the reason. So idu da main reason solla, but iduvum oru reason aga irukalam. Appuram normally ipo ellarume vandu neenga marriage la paathirukinga, couple ku naduvula enna la prachana varudhu, idu ella vayasukarangalukkum vandu idu ottu varum. So edhunala varum, enna mari differences basically paathinga sila vishayam vandu families nala varudhu, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வேல்யூஸ்னால வரும், ஃபேமிலி பிலீஃப்ஸ்னால வரும். இதெல்லாம் வந்து காமனாக, இதுதான் வந்து ஆழமான ஒரு ரீசன். பட் மேலாப்பில் நம்ம எதுக்கு அதிகமாக சண்டை போடுறாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து டைம் டிசிப்ளின், ஒருத்தர் வந்து டைம் பிரகாரம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து டைம். நீங்கள் இது வந்து ஜஸ்ட் இட்ஸ் எ செக்லிஸ்ட். ஸோ இங்கே யாராவது வந்து ஃபேமிலியாக லிசன் பண்ணீங்கன்னா யூ கேன் ஒரு செக்லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஒருத்தங்க வந்து ரொம்ப ஆன் டைமில் இருக்கணும்னு நினைப்பீங்க, இன்னொருத்தவங்க வந்து பரவாயில்ல ஃப்ளெக்சிபிளாக இப்போ என்ன அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஃபினான்ஷியல் ஹேபிட், ஒருத்தவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணணும், இது மோஸ்ட்லி மென் வந்து உமன் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, மென் வந்து நிறைய செலவழிக்கணும், இது அப்படியே உல்டாவாகவும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி சோஷியல் பிஹேவியர், ஸோ ஒன் ஸ்பௌஸ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு கோ அவுட், நிறையா போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகணும் அப்படின்னு, இன்னொருத்தவங்க வந்து வீட்டிலே இருப்போமே நம்ம வந்து நம்மளுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் சில இது வந்து ஆர்கனைஸ்டா இருக்கணும், வீட்டுல வந்து இது வச்ச இடத்துல இருக்கணும், இது இப்படி இருக்கணும். ஸோ சம் பீப்புள் ப்ரிஃபர், சம் ஒன் ஆஃப் யுவர் ஸ்பௌஸ் ப்ரிஃபர் ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது, எல்லாமே கிளீனா இருக்கணும் அப்படிங்க. இன்னொருத்தவங்க வந்து அதெல்லாம் லெட்டார்ஜிக்கா இருப்பாங்க, பிகாஸ் அது அவங்களோட ட்ரைட்டா இருக்கும். ஸோ சில பேர் வந்து டைம் டுகெதர், எப்படி வந்து நம்ம அதிகமா ஸ்பௌஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு, சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஸோ அந்த மாதிரி வெளியில ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பர்செப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபேமிலியை தாண்டி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பல இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னாத்தவங்க எதனால நம்ம ஃபேமிலிக்கு எது அப்ளை ஆகுதோ அதை மட்டும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ பேரண்டிங் ஸ்டைல் ரொம்ப லிபரலாக குழந்தை வளர்ப்பாங்க, சில பேர் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. இன்னொன்று ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ், ஓவர் ரிலிஜியஸ்டிக்காக ஒரு பர்சன் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இன்டிமேசி இன்ட்ரெஸ்ட், ஸோ இந்த எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியாக இன்டிமேட்டாக இருக்கிறது, இல்லை எப்போவுமே வந்துட்டு ரொம்ப கடில் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாமே ஒருத்தரையோட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து எப்போவுமே எமோஷ்னலாக என்கேஜ் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ தே ஆல்வேஸ் என்கேஜ் வித் கேட்ஜெட்ஸு,
மற்ற இடத்துல. ஸோ ஆல்வேஸ் கொஞ்சம் செப்பரேட்டாக தேவையானப்ப இன்டிமேசியாக இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு காமனாக நடக்கிற இதில் நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயத்த நம்மளுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கு, எத்தனை இதெல்லாம் வந்து நம்ம ஒத்து போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தென் டிஸ்ட்ரக்டிவ் சயின்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பை ஹார்ம் பண்ணுது, இது நாட் ஓன்லி ஃபார் கப்புள்ஸ், கப்புள்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இது பொதுவு தான். எந்த ஒரு ஃபேமிலி மெம்பருக்குள்ளேயும் நிச்சயமா ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டை யோசிச்சு பாருங்க. திங்க் ஆஃப் எனி ஒன் கான்ஃப்ளிக் ஹேப்பன் பிட்வீன் உங்களுக்கு கலீக்ஸ்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்டா இருக்கலாம், உங்களுக்கு கீழே உள்ள எம்ப்ளாயியா இருக்கலாம், இல்லை வந்து உங்க ஃபேமிலியில அம்மாவோ அப்பாவோ இன்லாஸ் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு என்ன டிஸ்ட்ரக்டிவ் சைன் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் சைன்ஸ் உங்ககிட்ட இருந்து, இது நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒர்க் ஷாப் கிடையாது, திஸ் இஸ் அபவுட் ஹவு டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப், உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பை யுவர் பார்ட்னர். ஸோ பார்ட்னருங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள கூட உங்களை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த இடத்துலலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லும்போது உடனே இல்லை அது சரி வராது இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணுறோமா, எப்படி அதை டெலிவர் பண்ணுறோம், அது மாதிரி எத்தனை விஷயத்த நான் மெயினாக இது வந்து இந்தியன் கப்புளுக்கு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஸ் பற்றி ஓப்பனாக டாக் இருக்காது, பிகாஸ் இட் வில் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒய்ஃப்ட்டு ஷேர் பண்ணால் இட் வில் கிரியேட் பெரிய கயஸ் ஆயிரும். ஸோ வந்து அண்ணா தம்பி எல்லாரும் பிஸ்னஸ் ஜாயின்ட் ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கும். ஸோ சோ மெனி திங்ஸ். ஸோ அவாய்டன்ஸ் டு டாக் வித் ஓப்பன்னஸ், ஓப்பனாக வந்து ஏன்னா இது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டாலரன்ஸ் ஓவர் அ சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் கம்ப்ளீட் இன்டாலரன்ஸ் இருக்கும், அதை பற்றி பேசினாலே வந்து பேர்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்டிவ் சைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அக்செப்டே பண்ணுறதில்ல, நான் என்ன சொல்கிறேன்னோ அதுதான் கரெக்டு, இப்படிலாம் நம்மலாம் பிஹேவ் பண்ணியிருக்கோம், இது வந்து அடுத்தவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இட்ஸ் நாட் அபவுட் கம்ப்ளைனிங் யுவர் ஸ்பௌஸ், இட்ஸ் அபவுட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப், நான் எந்த இடத்துலலாம் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. தென் கிரிட்டிசைஸ் யுவர் பேரண்ட்ஸ் பிஹேவியர், இது பண்ணுவோமா, இதெல்லாம் எப்படி இருந்து வந்துச்சு, இதெல்லாம் உங்கள் அப்பாட்ட இருந்து வந்துச்சு, உங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ லைக் இந்த மாதிரியான டாக், இதெல்லாம் காமன் டாக், பட் ஆல்வேஸ் வி டூ திஸ் இஸ் இது வந்து நீங்கள் லைட்டாக எடுத்துக்கவே முடியாது. வி கேன் இது வந்து காமனாக ஒரு விஷயம் யதார்த்தமாக நடக்குதுங்கிறதுக்காக அது வந்து சரி கிடையாது, யதார்த்தமாக நடக்கும், பட் இட் கிரியேட்ஸ் டீப் இம்பேக்ட், நிறையா ஊண்டு அது இருக்கும், அது இன்னைக்கு தெரியாது, ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தெரியும், இல்லை 10 வருஷம் கழிச்சு கூட தெரியலாம். ஸோ பி வெரி மச் கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். தென் எமோஷன் இல்லி டிஸ்என்கேஜ்டு, இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல் சைன். என்ன அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை எனி ஃபேமிலி மெம்பர் எமோஷ்னலி கனெக்டட், எமோஷ்னலிங்கிறது ஐடல் மீன் அபவுட் த இன்டிமெசி பற்றி பேசலை, திஸ் இஸ் அபவுட் எமோஷன்ஸ். எனக்கு வந்து ஒரு கவலையாக இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணுறீங்களா, எமோஷ்னலாக ஷேர் பண்ணும்போது அதை வந்து லிசன் பண்ணுறீங்களா இன்னொரு ஒரு ஃபேமிலி மெம்பரோ டீம் மெம்பரோ இருக்கும்போது. ஸோ திஸ் இஸ் வாட் எமோஷ்னலி என்கேஜ், எமோஷ்னலி டிஸ்என்கேஜ், அதை நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது, இட் இஸ் அ வெரி வெரி டிஸ்ட்ரக்டிவ் சைன் இன் அ ரிலேஷன்ஷிப். அப்புறம் அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆப்வியஸ்லி வி எவ்ரிபடி வி நோ தட் இட்ஸ் நாட் அட் ஆல் குட் அண்ட் ஓகே. ஸோ கப்புள் டைப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி நீங்கள் இருக்கவங்க எல்லோரும் மோஸ்ட்லி மேரீடாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கப்புள்னு பாருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஆல் தி 3 டைப்ஸ் ஆஃப் கப்புள் இது வந்து ஓரளவுக்கு தே ஆர் ஹாப்பி மேனேஜபிள். அடுத்து 2 தான் வந்து ரொம்ப அது வந்து அந்த அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நாட் அ குட் டைப் ஆஃப் கப்புள். இதில் ஃபஸ்ட்டு 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் அவாய்டர்ஸ். ஸோ இந்தியன் மேரேஜ் சிஸ்டம், இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஆர்கனைசேஷன்லேயும் எடுத்துக்கலாம், மோஸ்ட்லி வி அவாய்ட் ப்ராப்ளம்ஸ். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது மேபி இன் பிஸ்னஸ் வி டூ, பட் இன் ஃபேமிலி எதுக்குடா பிரச்சனை. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு பேர் உட்காந்து ப்ராப்ளம் ஏதாவது பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் இருக்கிற பீஸ் போயிடும். ஸோ பெட்டர் வி அவாய்ட் இட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு சொன்னால் கான்ஃப்ளிக்ட் அவாய்டர், பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது காமனான விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்க. மேபி வந்து ஒரு குழந்தைய பற்றின ஒரு விஷயம் காமனான விஷயம், பகத்தீட்டுக்காரங்களை பற்றின ஒரு விஷயம் காமனான விஷயம், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் விஷயத்தை மட்டும் பேசுவாங்க. ஆனால் எங்கே ப்ராப்ளம் வரும்னு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த இடத்த வந்து அப்படியே விட்டுருவாங்க. திஸ் டைப் ஆஃப் கப்புளாக இருக்கால் கான்ஃப்ளிக்ட் அவாய்டர், பட் ஸ்டில் தே ஆர் லிவிங் ஏ ஹாப்பி லைஃப். ஏன்னா ரெண்டு பேரும் பிரச்சனையை பேசுறது இல்லை, ஸோ அதனால வந்து ஹாப்பியாக வந்து அந்த லைஃப் வந்து போயிடுது.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வொலடைல் கப்பிள்ஸ், இவங்க வந்து எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் விடுறதாவே இல்லை, ரொம்ப ஹைலி எமோஷனலி என்கேஜ்டு. எல்லாத்தையும் ரெண்டு பேருக்குள்ள பவுண்டரிஸே இருக்காது. இவ்வளவுதான் எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, உனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பனா பேசுவாங்க. ஸோ எல்லா எமோஷன்ஸையும் ஷேர் பண்ணுவாங்க. சண்டை வந்தாலும் நல்லா சண்டையும் போடுவாங்க, அதுக்கப்புறமா இமீடியட்டா ரெக்கன்சைலும் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ரொம்ப மெச்சூர்டு கப்பல்னு சொல்ல முடியாது, பட் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் வெரி வெரி மச் ஓப்பன் அண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணி பவுண்டரிஸ் இல்லாம ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு கப்பல். இவங்களும் குட் கப்பல், தே ஆர் லிவிங் ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வேலிடேட்டிங் கப்பல்ஸ்ன்னு சொல்றோம். வேலிடேட்டிங் கப்பல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, உட்கார்ந்து ஒரு பிரச்சனைய ஃபுல்லா உட்காந்து ரெண்டு பேரும் தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர் வியூஸ். ஸோ என்ன உட்காந்து இதை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் வெரி வெரி மெச்சூர்டு, தே ஆர் வெரி வெரி மெச்சூர்டு இன் ரிலேஷன்ஷிப். உட்காந்து அந்த விஷயத்த சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா பாண்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. ஸோ தீஸ் டைப் ஆஃப் கப்பிள் ஆர் கால் வேலிடேட்டிங் கப்பிள்ஸ். அதுக்கடுத்து இவங்க மூணு பேர் வந்து தே ஆர் வெரி வெரி குட். ஸோ இவங்க வந்து தே ஆர் லீடிங் ஏ ஹாப்பி லைஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஹாஸ்டல் கப்பிள்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா அப்படியே வேலிடேட்டிங் கப்பிள்ஸ் டூ உள்டா. இதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், உட்காந்து ஒரு ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா கான்ஃப்ளிக்ட் அவாய்டராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து வொலடைல் கப்பலா வேலிடேட்டிங் கப்பலா இருப்பாங்க. அதாவது ரொம்ப க்ளோஸா கான்ஃபிளிக்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து உட்காந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து வேற வேற மாதிரி திங்கிங்ல இருப்பாங்க, கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கனால இந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. இன்னொன்று ஹாஸ்டல் டிட்டாச்சு கப்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல ரெண்டு பேருமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆப்போசிட். எந்த இடத்துலயுமே அவங்கள வந்து ஒரு பிரச்சனைன்னு உருவாச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆல்வேஸ் ஒரு பெரிய ஷவுட் நடக்கும் வீட்டில். ஸோ அவங்களதான் வந்து ஹாஸ்டல் டிட்டாச்சு கப்பல்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ ஆர் லிவிங் ஹாப்பி லைஃப், அடுத்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ப்ராப்ளம்ஸோட தான் அவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செக்லிஸ்ட் அகெயின். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹாவ் அ லுக். ஓகே. ஸோ ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு டீமில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எல்லா ஏஜ் கேட்டகரியும் இருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமில் நம்ம ஆஃபீஸில் பார்க்குறோம், ஆர்கனைசேஷன்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள நம்ம ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நீட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியங்க. அந்த நீட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸுங்கிறது திஸ் மேக் த ரிலேஷன்ஷிப் டு எனி திங்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஜாலியாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இது ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் ஐ வாண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஹியர். பாகுபலி படம் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, பார்ட் டூ, பாகுபலி பார்ட் டூ எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பாகுபலிக்கு எல்லாருக்கும் ஒரு 25 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பாகுபலியோட ரோல் ரொம்ப பிடிச்சிச்சான். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹீரோ வந்து 25 வயசுல இருக்கிற கேர்ள்ஸுக்கு ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஹீஸ் லுக்கிங் குட், ஸ்மார்ட்டா இருக்காரு, ஹி சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு, ஸோ அந்த வேஷம் ரொம்ப நல்லா இருக்கு, கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. 25 இருந்து 25 மேல மேரிட் விமன், 50 வரை இருக்கிற விமனுக்கு பாகுபலி படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த படத்துல வந்து ஒரு வசனம் வந்து அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ சொன்னது, நீங்கள் செய்தது தவறு தாயே அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவங்க ராஜமாதாட்ட பேசும்போது அவன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, நீங்க செஞ்சது இந்த இடத்துல தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ இது சொன்ன உடனே வந்துட்டு ஆக்சுவலா அவ்வளோ பேருக்கு வந்து உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சான். நிறைய விமன் வந்து தே காட் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் இது என்ன அப்படின்னா, அம்மாவை குத்த சொல்றதுக்காக அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம், பட் அஸ் அ மேன் அந்த மாதிரி நினைச்சுக்குவோம், பட் இட்ஸ் நாட் லைக் தட். இந்த வெரி பேசிக் நீட் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங் இஸ் நீட் ஃபார் சிக்னிஃபிகன்ட். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபேமிலியிலையும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? ஸோ ஒரு நீங்க இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க வீட்டில் போய் உங்க ஒய்ஃப்ட செக் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க இன்னைக்கு வரை மறக்காம இருக்காங்க, அதாவது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம இருக்காங்க, உங்களோட உறவுல மறக்காம இருக்காங்கன்னா, நிச்சயம் வந்து அந்த இடத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அது வந்து 20 வயசுல நடந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு 50 வயசு இருந்தாலும் சொல்லுவாங்க, அன்னைக்கு நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க,
அவங்க உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இது அப்படியே வந்து நீங்க வந்து பிசினஸ் சினாரியோல யோசிச்சு பாருங்க. எம்ப்ளாயிஸ் கிட்டையும் அதே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த இடத்துக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு பதில அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பேசிக் நீட். யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். இந்த இடத்துலயாவது நீங்க சிக்னிபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நீ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு உறவுல நீங்க கம்யூனிகேட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து என்னைக்குமே வந்து ஈஸியா சால்வ் ஆகிறதே கிடையாது. அதான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டன் ரூல். ப்ளீஸ் சாட்டிஸ்ஃபை த நீட் ஃபார் சிக்னிபிகன்ஸ் வித் எனி ஒன் யூ வாண்ட் டு மேக் குட் பாண்டிங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அவங்களோட எதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சனோட கேரக்டரை பார்ப்போம். அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அவங்க பர்சனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, பட் நாட் த கேரக்டர் இல்லை பிஹேவியர். நம்ம எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனையை சொல்லும் போது நீ அது செய்யலை இது செய்யலை. ஸோ வி ஆல்வேஸ் பாயிண்ட் அவர் ஃபிங்கர்ஸ் டுவர்ட்ஸ் தேர் கேரக்டர், அதுதான் நம்ம பார்ப்போம். பட் நம்ம வந்து ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்கள வந்து ஒரு பர்சன், யூ ஆர் மை ஒரு சன் இல்லை என்னோட டாட்டர் இல்லை என்னோட இன்லாஸ். ஸோ அவங்கள வந்து ஒரு பர்சனாக மட்டும் நம்ம பார்க்கும்போது அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல பாண்டிங் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் வேல்யூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தவங்களோட வேல்யூஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கோ அங்கே வந்து நிச்சயமாக ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பர் லெவலில் இருக்குது. அக்செப்டிங் ஈச் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து இன்னொரு ஒரு நம்ம கலீகாக இருந்தாலும் சரி, ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு டிசிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பட் அது அக்செப்ட் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண சொல்லலை, பட் வந்து அதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா. ஸோ அக்செப்டிங் ஈச் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே, நீ சொல்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். இட்ஸ் அக்செப்டன்ஸுக்கும் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஓகே சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிசிஷன் எடுக்கிறதுக்கும். ஸோ யூ கேன் அக்செப்ட், பட் இன் த டிசிஷன் மேக்கிங் இஸ் யுவர்ஸ். ஸோ அக்செப்டன்ஸ் இன்னொரு ஒரு நம்மளோட ஸ்பௌஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் க்ரியேட்டிங் பாண்டிங். அடுத்து வந்து எமோஷ்னலி என்கேஜ் பட் த ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் மியூச்சுவலி. ஸோ எந்த ஒரு விஷயத்துல எமோஷ்னலி ரெண்டு பேருமே என்கேஜாக இருக்கிறது, ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் சேர்ந்து தீர்த்து கொள்வது, தென் ஹானரிங் த டிஃப்ரென்சஸ். ரொம்ப என்னன்னா நம்ம நினச்சிக்கிறோம் எல்லா ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு கப்பலாக இருக்கணும், ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னா எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி, லைக் மைண்டட் பீப்புளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அப்படி இருந்தால் லைஃப் ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ வந்து நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். பட் அட் த சேம் டைம் த கீ பாயிண்ட் இஸ் ஹானரிங் த டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த நிறைய நம்மளுக்குள்ளே இருக்க வித்தியாசங்களை நம்ம ஹானரிங் பண்ணுறோமா. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு டீம் வந்து எந்த ஒரு டீம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஹேவிங் டிஃப்ரென்சஸ், வேற வேற ஏஜ் குரூப் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுற டீம், அது மாதிரி வேற ரிலிஜியன், வேற வேற மொழிகள் பேசுகிறவங்க, தோஸ் ஹூ பிலாங் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், இது மாதிரி வந்து ஒரு டைவர்சிஃபைடு டீம் எங்கெல்லாம் இருக்கோ தட் கிரியேட்ஸ் அ குட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அவங்க நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரீசன்ட்லி எ ஸ்டடி ஹாஸ் ப்ரூவன் தட். ஸோ ஹூ அவர் ஹானரிங் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த பீப்புள் டெஃபினெட்லி தட் வில் கிரியேட் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு மேரேஜ் அப்படின்னா வி ஆல் ஹாவ் டு திங்க் லைக் எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் லைக் தட், வி ஹாவ் டு திங்க் டுகெதர். ரொம்ப ஒரே மாதிரி திங்க் பண்ணால் அது மாதிரி வந்து ஒரு புல்ஷிட் எதுவுமே கிடையாது. ரொம்ப புல்ஷிட்டு சொல்கிறேன் சாரி, பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கே வந்து வி ஃபீல் வெரி மச் போர்டு, இதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு திங்க் டுகெதருங்கும் போது இட் கிரியேட்ஸ் அ வெரி குட் பாண்டிங். ஓகே, நான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஷிஃப்ட். ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் யூ ஹாவ் சம் செக்லிஸ்ட் இல்லையா, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நான் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், என்ன அப்படின்னா ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஃபியூ பீப்புள் வித் ஹூம் யூ ஹாவ் வெரி குட் பாண்டிங். ஸோ யாருக்கிட்டலாம் வந்து நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, அதில் ஒரு ரெண்டு பேர் திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ திங்க் ஆஃப் சம் அதர் பீப்புள் வேர் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் த பாண்டிங். ஸோ இவங்கக்கிட்டலாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க யாரை வேணால் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஈவன் ஃபேமிலி இன் பிஸ்னஸ் இல்லை உங்கள் பார்ட்னர் ஹூ எவர் இட் இஸ். ஸோ இவங்கக்கிட்ட என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்ன ஷிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும்,
improve pandra idra shift. So a huge shift if you want to make, you have to satisfy these kind of things. So inga irukra vishayangal adula first enna appadina அந்த யார்கிட்ட நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனோட நீட் என்ன. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி நீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீட் என்ன அப்படின்னு சொன்ன இதில் வந்து ஒரு ஒன் நீட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, கொஞ்சம் நாளைக்கு வந்து உங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பார்ட்னராக இருப்பாங்க, வாட் எவர் இட் இஸ். இதில் வந்து ரெண்டு நீட்ஸ் உங்களால் சாட்டிஸ்ஃபை, ஏதாவது ஒரு ரெண்டு நீட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற ரெண்டு நீட்ஸ் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் they will be more interested in you. உங்க கூட ஒர்க் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, உங்க கூட வாழ்றதுல அவங்க இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. இந்த நீட்ஸ்ல ஒரு 3 நீட்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா they will never move from you. உங்களை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. ஸோ இந்த நீட்ஸ் வந்து these all 6 needs are very much common for all the human. எல்லாருக்குமே common. பட் இதுல எத்தனை நீட்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பாண்டிங் will be very much good. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது ஒரு ஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிச்சயம் ஒரு வாழ்க்கையோ இல்லை வந்து எனக்கு நிச்சயமாக இது கிடைக்கும், நிச்சயமாக வந்து எனக்கு இந்த இடத்துல ஜாப்ல சேர்ந்தா எனக்கு வந்து இங்கே ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு ஒய்ஃப் என்ன எதிர்பார்ப்பாங்க, இவங்க கூட இருந்தால் என் லைஃப் நல்லாயிருக்கும், எனக்கு வந்து ஒரு சர்டனிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால் சர்டனிட்டி நீட். அதுக்கு அடுத்து அன்சர்டனிட்டி. ஃபார் எனி ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப்ல வந்து ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா ஒரே மாதிரி ஜாப் வந்து எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது ஒரு த்ரில்லிங்காக எனக்கு ஏதாவது புதுசாக க்ரியேட்டிவாக நான் யோசிக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி கப்புளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி நிறைய வந்து ஒரு 25 30 ஏஜுக்கு மேலே வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து வெரைட்டி இல்லை, பிகாஸ் ஒன் பர்சன் மைட் நீட் வெரைட்டி இன் ரிலேஷன்ஷிப். ஸோ அங்கே வந்து நிறைய ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வந்து ஒரு வெரைட்டியாக எங்கேயாச்சும் வெளியில் போகிறது. ஸோ டே எவ்ரி டே ஆர் யூ மேக்கிங் என்கேஜிங் யுவர் பார்ட்னர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறது இட்ஸ் லைக் வந்து அன்சர்டனிட்டி நீட். ஸோ இந்த நீடு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை. அடுத்து ஆல்ரெடி வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து கனெக்ஷன் அண்ட் லவ். இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நீங்கள் கம்பெனியில் வந்து அதை கரெக்டாக பண்ணிடுவோம் நம்ம, பிகாஸ் வி ஆல்வேஸ் வாண்ட் டு க்ரியேட் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்காக ஸோ மெனி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இல்லைனா வந்து எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி. பட் இன் ஹோம் இன் அவர் ஃபேமிலி ஆர் வி டூயிங் தட், கெட் டுகெதர் வைக்கிறோம், ஸோ அதெல்லாம் ஓகே. பட் ஆர் வி ரியலி சாட்டிஸ்ஃபைங் த நீட் வித் அவர் ஸ்பவுஸ்? ஸோ இந்த கனெக்டிவிட்டி அண்ட் லவ் நீட்ஸ் அப்படிங்கிறது எபோவ் 40 ஏஜில் வி ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. அதனால வந்துட்டு தி கிரியேட் ரெக்ரெட்ஸ் அண்ட் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் ஒரு 50 இல்லை ஒரு 60 வந்து விமன் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஸ்டில் தே டூ ஓகே, அவங்க வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதை போகிறாங்க. பட் அட் த சேம் டைம் தே ஹாவ் ஆல்வேஸ் ஹவ் சம் ரெக்ரெட்ஸ், என்ன அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டி வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அடுத்து வந்து க்ரோத். மேபி இந்த உங்களோட பார்ட்னர் இதனால வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து இன்னைக்கு வருது, என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து நல்லா படிச்சிருக்காங்க, தே போத் வாண்ட் டு அச்சீவ் சம்திங், எஸ்பெஷலி வந்து ஒரு பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இன்னொருத்தவங்க வந்து லவ் அண்ட் கனெக்ஷன் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. க்ரோத்துக்கு வந்து அங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பையன் இருக்கிறாரு, பட் த ஒய்ஃப் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் லவ் அண்ட் கனெக்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு. க்ரோத் பற்றி அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ரோத் நீடை வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் த பாய் விஷ் டு எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு துணையாக வந்து ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்குது, அங்கே அதை சாட்டிஸ்ஃபை ஆகலாம், தேட் ஆல்சோ கிரியேட் அ கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு க்ரோத் நீட் இருக்குது, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி நம்ம கலீக்கோ அவங்களுக்கு க்ரோத் நீட் இருக்குது, அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் வந்து கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு நிறைய சக்சஸ்ஃபுல் ஈவன் உங்களோட லைஃப்லேயே கூட இருக்கலாம். ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னோட ஸ்பௌஸ் என்னோட பார்ட்னர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இஃப் தே ஹாவ் என் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே, அதே அவங்க வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க, என்னோட கான்ட்ரிபியூஷன் நீடை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஆர் ப்ரௌட்லி சேயிங் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை லைஃப். இன்னைக்கு என் சக்ஸஸ்க்கு பின்னாடி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி
நீங்க யார்கிட்ட ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நீட் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கீங்களா, அவங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இல்ல அவங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றதுக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்களா? சோ தீஸ் ஆர் ஆல் சம் சிக்ஸ் நீட்ஸ் யூ ஹாவ் டு செக் அவுட். இதை வந்து இதுல வந்து உங்களுக்கு யார்கிட்ட இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இந்த நீட்ஸை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த விஷயத்துல எது வேணும் அவங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். டெஃபினெட்லி we can make a very huge shift in a relationship. Okay, so yes, so the overall idu edhukku nama vandu ivlo or relationship vandu ivlo importance appdi solli ivlo thora nama explain pannirukom, but the very much important thing is in the family appdi solradhu it's not only about the home. Nama veetla irukra family appdi kedaiyad, we are creating so many families around wherever we go. நீங்கள் எங்கெல்லாம் வந்து டீம் ஃபார்ம் பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, வேற எவர் யூ கோ யூ ஆர் க்ரியேட்டிங் எ ஃபேமிலி. ஸோ தீஸ் ஃபேமிலி கிரியேட் இம்பேக்ட் இன் அவர் லைஃப். ஸோ இது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு இந்த ஆஃப்டர் திஸ் இந்த ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் கோ டு ஹோம் அண்ட் திங்க் அபவுட் வேர் ஆம் ஐ லேக்கிங் இன் ரிலேஷன்ஷிப், இல்லை நான் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும். And at least you have to find out ungala sutti iruka people ku ungala enna avanga support panna mudiyumo you can support. So thank you so much. These are all my presentation. Idhu ellame vandu mostly enoda style vandu idu kadaiyadhu. Recently ipo vandha zoom session irukradunala I am coming up with in the ppts idellame, otherwise my coaching sessions are completely different. Ellame vandu highly interactive and experiential learning sessions ah irukum. So this is the recent time vera vali illama id mari slides, but at least this will communicate a lot laya. So adanalu so now it's a interactive session. So yaarkada edavadhu questions irundhuchu appdi sonna kekkalam. Remaining time I think more interaction that will be good. One by one, raise your hands, please. So any questions irundha kekkalam sir, whatever it is. Those who want to question the speaker, please raise your hands, we can unmute. Hello. President. Somebody is wanting to. No, Shivakumar. Shivakumar, President elect want to question. Raise a question. Where are you, Shivakumar? Yes, unmuted. Okay, fine. The madam vandu moonu idu statistics sonnaangala adu adu mattum odra solla mudiyala statistics ah sir adha andha moonu conditions or happy family ki moonu strategy ungalku ppt adu kaatanuma sir ha okay the golden rules sonnela adu solreengla aamaanga okay certainty uncertainty okay and the last question okay. No yes, yes. So adhula edhu question iruka sir question iruka illa screenshot edukuren kettingna why ellathukku na screenshot eduthirken I can share the whole presentation to you routine. okay right in okay. So next D. Venkatesh. Good evening ma'am. Thanks for choosing the topic, nalla topic. Venkatesh from Vellore Presidency, RA District 231. The family subject la neenga sonna, sorry na later than join panna, but in the idula vandu vittu kuduthu ponom ellame konjamma sonninga. சில கண்டிஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா சிலது வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ன்றத கொஞ்சம் ரொம்ப விட்டு கொடுத்தாலும் அது ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டேமேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது சிலதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதாவது ரொம்ப விட்டு கொடுத்துட்டு மட்டுமே இருந்தாலும் இட் வில் ஸ்பாயில் த ரிலேஷன்ஷிப் நான் நினைக்கிறேன். ஓகே
அத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. சோ விட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் அப்படினு சொல்றது. சோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இட் கிரியேட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது உறவுகளால வர்ற ஒரு புண்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரிலேஷன்ஷிப் வூண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதுக்காக வந்து சில விஷயங்களை நம்ம செய்யறோமோ அது வந்து பின்னாடி நம்மளோட மனநிலைய அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் வந்து நம்ம ரெக்ரெட்ஸ்னு சொல்றோம். ஸோ காம்ப்ரமைஸ்க்கும் கன்வின்சிங் அவர் செல்ஃப் இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஸோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வேற வழி இல்லாம சரி வேற வழி இல்லை இப்போ நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து காம்ப்ரமைஸ். ஓகே, பட் த அதர் பர்சன் இஸ் ஓகே. என்ன நடக்குது அப்படின்னா அடுத்தவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏத்துக்கிறீங்க. ஸோ இங்க வந்து தே ஆர் ஓகே பட் யூ ஆர் நாட் ஓகே. இது வந்து காம்ப்ரமைஸ். கன்வின்சிங் அப்படிங்கிறது வந்து கன்வின்சிங் அண்ட் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸுக்கும் காம்ப்ரமைஸ்க்கும் அதான் வித்தியாசம். ஸோ அக்செப்டன்ஸ் அப்போ அவங்களும் தே ஆர் ஓகே அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஓகே. ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்பௌஸ் இப்படி தான், ஸோ அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட சன் இப்படி தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வித் லவ் ஐ அக்செப்ட் தட். ஸோ காம்ப்ரமைஸ் வந்து சில காயங்களை மனசில் ஏற்படுத்துது, அதனால பின்னாடி நம்ம வருத்தப்படுறோம். பட் அக்செப்டன்ஸ் வந்து சில விஷயங்கள் நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மன்னிச்சிடறோம், ஏற்றுக்கிறோம். ஸோ அதனால நிச்சயம் வந்து இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. Next, the gentleman in the Redmi phone. You introduce yourself first and then speak. Yes. Ma'am, vanakkam ma'am. Rotary Club of Ambur lanu pesa, Velu district. Rotarian Ramesh Babu nu avangala son pesa. மேம் உங்களோட இதெல்லாம் கேட்டேன், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது மேம். ஃபேமிலி பத்தி எல்லாம், பாண்டிங் பத்தி எல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஒரே ஒரு சந்தேகம் மேம், ஆஃப்டர் மேரேஜ் பத்தி சொல்லியிருந்தீங்க, ரிலேஷன்ஷிப்ஸ் பத்திலாம். மேம் மேரேஜுக்கு முன்னாடி இப்போ மேரேஜுக்கு பொண்ணு பார்க்க போறோம்னா அப்போ சாமுத்திரிகா லட்சணம் சொல்லிட்டு ஓரளவுக்கு அந்த நம்மளுக்கு தேவையான பார்ட்னர் வந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அதை எப்படி மேம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒன்றும் மேரீட் ஆகலன்றாங்க, ஓரளவுக்கு வந்து அந்த செட் ஆகும் செட் ஆகும், அந்த சைக்காலஜி எப்படி மேம்? ஒரு எஃபிஷியன்டான ஒரு ரூல் கொடுத்தீங்கன்னா போதும், யூஸ் ஆகும். ஓகே ஓகே. பட் சாமுத்திரிகா லட்சணம் பத்தி எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. அதே மாதிரி பார்த்த உடனே ஒருத்தரை பத்தி கண்டுபிடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட். ஓகே, ஸோ என்னைக்குமே அந்த தப்பை வந்து செய்யாதீங்க. பட் யூ கேன் ஹாவ் சம் கான்வர்சேஷன் வித் ஹர், சில கான்வர்சேஷன். பட் ஹெல்த்தி கான்வர்சேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதெல்லாம் பேசியிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பேசியிருப்போம். என்ன அப்படின்னா என்ன பேசணும், ஒரு ஃபியூ க்வெஸ்சன்ஸ் என்ன பேசணும், எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பிஃபோர் மேரேஜ் தேவை அப்படின்னா ரெண்டு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப், உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஐ மஸ்ட் ஹாவ் இன் மை ரிலேஷன்ஷிப், எது வந்து கண்டிப்பாக எனக்கு என் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வேணும். அதாவது உங்களோட அஸ் அ ஸ்பௌஸா ஒருத்தங்க வர்றாங்க, அப்போ வந்து எனக்கு எது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க. ரெண்டாவது வந்து வாட் ஐ மஸ்ட் நாட் ஹாவ், இது வந்து எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் நீங்க என்லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த பொண்ணுகிட்டையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உனக்கு வந்து இந்த ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல வாட் ஐ மஸ்ட் ஹாவ், ஐ மஸ்ட் நாட் ஹாவ் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை மியூச்சுவலாக வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து எத்தனை இது மஸ்ட் ஹாவ் மஸ்ட் நாட் ஹாவ் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு சில கான்ஃப்ளிக்ட் வரும். சில விஷயம் வந்து அவங்களுக்கு மஸ்ட் ஹாவாக இருக்கும், உங்களுக்கு மஸ்ட் நாட் ஹாவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எப்படி ரெக்கன்சைல் பண்ண போறீங்கன்னு இப்போவே முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்த சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேரேஜ்க்கு பின்னாடி பல விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சால்வ் பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து என்ன சொல்றோம், ரிலேஷன்ஷிப்போட உயிர் நாடின்னு சொல்றோம். இது 60 வயசு வரையும் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இதுக்காக நிறைய வந்து எனர்ஜி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். இப்போ நீங்க கேட்டதுக்கு லக்கி டு ஹாவ் இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு, ரெண்டு பேரும் இதுல ஒர்க் பண்ணுங்க. அந்த கான்ஃபிளிக் வரும் இல்லையா, கான்ஃபிளிக் நான் சொல்றது இந்த மஸ்ட் மஸ்ட் நாட் ஹாவ்ல உங்களுக்குள்ளேயே மாற்றமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இப்பவே ரீகன்சைல் பண்றது எப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு யூ நீட் சம் பர்சன் டு சப்போர்ட். ஸோ அந்த விஷயத்த இல்லைன்னா நீங்களாவே பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதுல சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மேரேஜ். நெக்ஸ்ட் தி லவ்லி கப்பல் விஜயகுமார் கப்பல். எஸ் யூ கேன் ட்ரை, யூ கேன் டாக் நவ.
You can say you already raised your hand. Facing a cake. Ma'am, Sanku vandu 6 years aagudhu. Avan UKG ipo poyittu irukku. அவன் வந்து எப்படின்னா ஸ்கூல்ல ஆக்டிவான பையன், பட் ஸ்கூல்ல போனா அப்படின்னு ஏதாவது ஒருல மேம் திட்டும் போதோ சரி அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டான் அப்படிங்கும் போது அழுக ஆரம்பிச்சான் ஆட்டோமேட்டிக்கா. அவன் நாங்க வீட்டுல வந்து ரொம்ப கேரிங்கா தான் அவனை பாத்துக்கிறோம். கேரிங் மீன்ஸ் அவனை அன்பாதான் வச்சிருக்கோம் ரெண்டு பேருமே. ஆனா அவன் எதுல வந்து அவன் வீக் ஆகுறான், அங்க எதுக்காக அழுகிறான், டெய்லி ஒரு டைமாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட அழுதுட்டு வராங்க. எதனால அந்த காரணம்ங்கறத எங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் எதுவா இருக்கும் அப்படிங்கறது ஏதாவது நீங்க அதாவது வந்து அவனுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பெருசானா சரியா இருக்கு. எடுத்தாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிடுறான். அது எப்படி ரெகக்னைஸ் பண்றது, எப்படி திருத்த முடியும், கொஞ்சம் எப்படி மாத்த முடியும்? குட் குட் ஓகே, நான் சொல்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. பாப்பா கொஞ்சம் அழுகிறதுனால அன்மியூட் பண்ணிட்டேன் மேடம். மியூட் பண்ணிட்டு விஜயகுமார் சார் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயகுமார், நீங்க பிறந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க, நான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நாங்க வந்து என் பையனை வந்து நாங்க எதுவுமே சொல்றது இல்ல, ரொம்ப லவபுலா தான் வச்சிருக்கோம், பட் அங்க போயிட்டு அவன் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்கிற மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. தட் ஆல்சோ இது வந்து என்னன்னா ரொம்ப டூ மச் குட் பேரண்டிங் அப்படின்னு சொல்றது. எக்ஸசிவான அன்பு கொடுத்துட்டு எந்த ஒரு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என் பையனுக்கு மீனிங் தெரியாது. எதையுமே நாங்க நோன்னு சொன்னதே கிடையாது. எதுவுமே வந்து நாங்க திட்டினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் வே ஆஃப் ஸ்பாயிலிங் த சில்ட்ரன்ங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இருந்தா அவனால வெளியில எந்த விஷயத்தையும் சின்ன விஷயம் கூட தாங்க முடியாது. இது வந்து லேக் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடையாது. ஒரு 6 வயசு குழந்தைக்கு கான்பிடன்ஸ் பத்தி நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. 10 வயசு 12 வயசு வரையும் கான்பிடன்ஸ் பத்தி பேசாதீங்க. ஏன்னா வந்து அதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒன்லி வித் பேரண்ட்ஸ் தான். இட்ஸ் நாட் அபவுட் த சைல்டு. ஸோ 10 இயர்ஸ்க்குள்ள உங்க குழந்தை கிட்ட வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஹாவ் டு டேக் அஸ் அ பேரண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல வந்து நம்ம குழந்தைய சொல்ல முடியாது. இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பேரண்டிங்ல டூ மச் கம்ஃபர்ட் நம்ம கொடுத்துட்டோம். இந்த நீட்ல கம்ஃபர்ட்னு ஒரு நீட் இருக்கு. ஸோ டூ மச் கம்ஃபர்ட், டூ மச் லவ், டூ மச் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். பட் என்ன அப்படின்னா ரியாலிட்டியை வந்து கொடுக்கல. ரியாலிட்டினா சில இடத்துல நீங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். சில இடத்துல வந்து தப்புனா தப்புன்னு சொல்லணும். ஒரு இடத்துல வந்து கிடைக்காது, ஒரு தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து இதெல்லாம் வளர்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தை வந்து வெளியில போயும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தை கத்துக்கும். ஸோ லேர்னிங்கிறது வந்து நாட் அபவுட் ஒன்லி அபவுட் த பாசிட்டிவ் எமோஷன்ஸ். லேர்னிங் தே ஹாவ் டு லேர்ன் த நெகட்டிவ் எமோஷன்ஸ் டு. ஸோ அதையுமே குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுதான் என்னோட அதுதான் வாட் ஐ வாண்ட் டு சே டு யூ. We have our only women participant Rotarian Lakshmi Anni. நீங்க இதை கேட்க விரும்புறீங்களா? நான் உங்களை என்ன பண்றேன், ஆல்ரெடி நீ கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் இஃப் யூ கமெண்ட் சம்திங் ஆன் தி ஸ்பீக்கர் இட் வில் பி லவ்லி, பிகாஸ் வி ஹவ் 35 இயர்ஸ் ஆஃப் விமன் என்டர் இன் டு ரோட்டரி திஸ் வீக் அண்ட் டு ஹானர் தட் ஐ திங்க் லட்சுமி கேன் ஆஸ்க் சம் க்வெஸ்சன்ஸ். அண்ணி அண்ணி கேக்குதுங்களா? யா யா ப்ளீஸ், யா ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க. நைஸ் பிரசன்டேஷன். थैंक यू थैंक यू. இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இத வந்து நம்ம ஒரு ரெக்கார்டட் வெர்ஷனாவோ யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வெச்சோம்னா இன்னும் மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நோ இஸ் உங்களுக்கு கப்பிள் செஷன் ஏதாவது உங்களோட ஃபேமிலிக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கு வேணுமா? டெஃபினெட்லி ஐ அம் ரெடி டு டு ஃபார் தட். நோ மேம், ஷூர் மேம், ஷூர். வி ஹேவ் எ குரூப், வி ஆர்கனைஸ் ஃபார். ஓகே ஓகே மேம். Thank you, thank you. Thank you. Presentation. Enjoy. Oh, thank you. Thanks thank a lot. You, thank you, Annie. Thank you. Next, where are the can we get over and bring up? Everyone else? Professor Raj Gopal. Yes. Good evening to everyone. I'm very happy and very thankful to our club for organizing such an event. Thank you, madam. Thank you. Thank you, sir. And 8:45 அந்த ரேஞ்ச் தான் நானே வந்து ஜாயின் பண்ணேன். அப்ப நீங்க சொன்ன சில லாஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் உங்க ஸ்லைடு எல்லாம் நான் பார்த்தேன்.
அப்புறம் ஒரு ஒருத்தர் அக்னாலேஜ் பண்ற போதும் இந்த க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணதுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ஹாவ் டூ கிளாரிபிகேஷன்ஸ். ஒன்று வந்து இப்போ இருக்கிற இந்த ஐடி யுகம், ஆல்மோஸ்ட் எந்த ஜாப்பு போனாலும் இட் வில் பி கன்வெர்டட் கன்வெர்ஜ் டுவர்ட்ஸ் ஐடி ஃபார்ம். அப்படி இருக்கிற போது அந்த ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸும் ஒர்க் பண்ணாலும் சரி, அன்அவாய்டபுள் ஸ்ட்ரெஸ் வரும். இந்த சினாரியோவில் மேபி நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்களான்னு தெரியல, சொல்லியிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிருந்தீங்க கேட்டுக்கிறேன். அப்போ அது என்ன அவாய்ட் பண்ண முடியாத காம்ப்ளிகேஷன் வரும்ன்றது ஒன்று. இன்னொன்று, த செகண்ட் க்வெஸ்சன் ஐ வாண்ட் டு ஹவ் டெஃபினெட்லி ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ. இப்போ இந்த யூஎஸ் மாதிரியான டெவலப்டு கண்ட்ரீஸில் இதே மாதிரியான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ் சின்ன ஒரு கம்பேரிசன் இங்கே உள்ளது ஏதாவது நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, ஸோ அதில் வந்து சால்வ் பண்ணவே முடியாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சால்வ் பண்ண முடியாத விஷயங்கிறது இல்லை, பட் ஒர்க்கு அப்படிங்கிற போது நம்ம ப்ரொடக்டிவிட்டி பார்க்குறோம், இன்னொன்று வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் இட்ஸ் நாட் லைக் ஃபேமிலி இல்லையா? ஸோ ஃபேமிலி வந்து இட்ஸ் நாட் அபவுட் ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாமே எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. ஈவன் வந்து ஒருத்தங்க வந்து எந்த விஷயமே சரியாக பண்ணலைனாலும் அஸ் அ ஃபேமிலி வி ஹாவ் டு ஆல்வேஸ் சே டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். பட் இன் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது, பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஒரு சில விஷயங்களை நம்மளால தீர்க்கவே முடியல அப்படின்னா, இட் வில் ட்ரைன் த எனர்ஜி ஆஃப் த பிஸ்னஸ் மேன் ஆர் லீடர். ஒரு லீடரோட எனர்ஜியே ட்ரைன் ஆகுது. ஸோ இட் காஸ்ட் மச் மணியும், அதனால வந்து ரிசோர்ஸும் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கும் போது கம்ப்ளீட்லி யூ ஹாவ் டு, ஆஸ் அ லீடர் யூ ஹாவ் டு டேக் எ டிசிஷன் டு ஹவு டு சென்ட் தம் வெளியில, எப்படி அவங்கள வெளியேற்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ரைட் டிசிஷன். ஸோ அந்த இடத்துல கருணை அதெல்லாமே இருக்கட்டும், தட் இஸ் ஃபைன். பட் ஹவு டு சென்ட் இட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், பட் அதை எப்படி வந்து ஸ்மூத்தாக ஒரு பர்சன் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன்ல இருந்து வெறுத்து போய் போகக்கூடாது. ஸோ பட் அந்த இடத்துல எப்படி வந்து ஹவு டு சென்ட் அவே, அவங்கள வந்து எப்படி பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி லீடர்ஷிப் ஆப். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து கவனிக்கணும். ஸோ அவங்களால டாலரேட்டே ஒரு எம்ப்ளாயி பண்ண முடியலன்னா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது செகண்ட் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டீங்க எனக்கு யூஎஸ் கல்ச்சரில், சாரி கேன் யூ அகைன் வித் அ க்வெஸ்சன், ஃபேமிலி க்வெஸ்சன் ஒன்று கேட்டீங்க இல்லையா? டெவலப்டு கண்ட்ரீஸில் சேம் திங் சினாரியோ. எஸ் எஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து எது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இன்னைக்கு வந்து யூஎஸ் கல்ச்சர் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ யூஎஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணல. அதோட சாயல் இருக்கு, சாயல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ரெண்டுக்கும் வந்து இந்த இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக இந்தியனைஸ்டாக நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜெட்டுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த ஜென்ரேஷன் ஜெட், அதாவது வந்து 90s டூ 2000 கிட்ஸு. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப இந்தியனிஸ்டிக்காகவும் இல்லை, ஒவ்வொரு யூஎஸ் பீப்புளாகவும் இல்லை, யூஎஸ் ரிலிஜன்ல சாரி கல்ச்சர்லேயும் அவங்க இல்லை. ஸோ ரெண்டுக்கும் மிடிலாக தான் இருக்காங்க. ஸோ அஸ் அ கப்புளாக அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு வி ஆர் கிரியேட்டிங் த என்விரான்மெண்ட் ஃபார் இன்னைக்கு கப்புளாக போகிறவங்களுக்கு நம்ம என்ன சூழ்நிலை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் லவ், டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட், டூ மச் ஆஃப் வெரைட்டி, எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பார்க்குற அவங்கள்ட்ட கையில் கொடுக்குற நீங்கள் கேஜெட்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே படிக்கிறது எல்லாத்துலேயுமே தே ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி, இதே இது நம்மளோட உங்களோட பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் ஒரு பாஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்திருக்குது. ஸோ வாட் எவர் கம் டு அவர் லைஃப் யூ அக்செப்ட் இட். அதே விஷயத்த நீங்கள் மேரேஜ்க்கு அவங்கள கொண்டு போகும்போது உனக்கு வந்து ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு என்னன்னா எவ்ரி திங் இஸ் ஓப்பன். அதாவது நான் சொல்கிறது இந்த என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி ஓப்பன். அப்படி அப்போது வந்து அவங்களுக்கு தே ஆர் சீயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒரு மேரேஜில் வந்து ஒரு பையன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பாய். ஸோ அந்த பாய்க்கு வந்து தன்னோட ஒய்ஃப் மட்டும் பார்க்கறது கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃப்ரெண்டு நிறையா கேர்ள்ஸ் இருக்கலாம், ஸோ சோ மெனி ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே பார்க்கும்போது தே ஹவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்.
பட் பிஃபோர் மேரேஜ் வந்து பிரேக்அப் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் டிவோர்ஸ் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியுது. பட் ஒரு டிவோர்ஸ்னு போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா தே ஆர் வெரி வெரி என்ன சொல்றதுனா தே ஆர் வெரி வெரி கன்ஃபியூஸ்டு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வயபிள் கிடையாது, இது ரியாலிட்டி கிடையாதுங்கிறத கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்ல இது வந்து ஒரு ஹார்ஷான ஒரு க்ரூப், முன்னாடி எல்லாமே இருக்குன்னு தெரியுது. பட் ஆஃப்டர் ஒரு பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது ரிலேஷன்ஷிப் அப்ப அவங்களுக்கு ரொம்ப பயந்து போய் எந்த ஆப்ஷனுமே சூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த கப்பிள்ல கப்பிள் வந்து டிவோர்ஸ் பிரேக்அப் இது நடக்கிறதோட ஒரு ஹார்ட் ப்ரூத் அப்படின்னு பாத்துக்கேன். பழனிசாமி நீங்க ரெண்டு லாகின் பண்ணிருக்கணும், இல்லாட்டினா நீங்க ஏதோ ஒரு ஃப்ரீயான இடத்துல வந்து கேள்வி கேளுங்க. Well, I think okay, president. Yep. You take a call. How many questions? Finished. Munjya. No, you can proceed, president. Okay. Thank you, Madam Sharmila Devi. Thank you, sir. You have justified the topic. Ramanala, pesninga regarding the family values. ரிலேஷன்ஷிப் அண்ட் எக்ஸலன்ட் கவுன்சிலிங். அதாவது க்வெஸ்சன் அவர் செஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஐ திங்க் யூ ஹேவ் ஆன்சர் தம் வெரி நைஸ்லி. தேங்க்யூ. அண்ட் ரிகார்டிங் த மேரிட் லைஃப் ஆல்சோ யூ ஹேவ் கிவன் எவ்ரிபடி ஐ மீன் ரொம்ப டாபிக் உண்டான ஜஸ்டிஃபைடாக நீங்கள் ரொம்ப பேசினது ரியலி இட் வாஸ் ரியலி கிரேட். அண்ட் 45 minutes ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு நாலேஜபிளாகவும் இருந்தது. And on behalf of all the members, I'd like to thank you for having entertained us for the last 45 minutes. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. President, DGN is there, isn't it? Yep. DGN, Sanmo Sundarana? No, Vanakkam, President. Now, you want to speak something, you can. Yes, really, I want, because my age is something 63. Speak something. I want to make the title, Family is the Compass, the Family is a Compromise. Now, the doubt first came to the first arm. Then, some of the arm was told. Everyone had to ask the question. Family is the question. This is the East and West culture. குழந்தைகள் வளர்க்கறது ரொம்ப கொலைட்டாவும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியும் சர்மலா தேவி சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஹார்டாவே சொல்றேன், கண்டிப்பா நீங்க வளர்த்ததுதான் சரியும். நீங்க வந்து அந்த பையன் எல்லாமே தாங்கக்கூடிய மாதிரி நீங்க வந்து அவனுக்கு கேட்டா வாங்கி கொடுக்காதீங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கும், அது கூட பிரச்சனை இல்லை. காலையில இட்லி அப்படின்னா எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்னு பையன் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன சார் வேணும், தோசை போட்டுமா நெய் ஊத்தி சோட்டுமா அப்படி கேட்காதீங்க. நீங்க வந்து எல்லாரும் இட்லி தான் சாப்பிடுறோம், எல்லாருக்கும் இதுதான் சாப்பிடுறோம், தாத்தாவும் இதுதான் சாப்பிட்றாரு, அம்மாவும் இதான் சாப்பிட்றாங்க, தங்கச்சி இதான் சாப்பிடும், நீயும் சாப்பிடும், அக்காவும் இதான் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லி பண்ணீங்கன்னா தான் அதை வந்து ஏத்துக்கூடிய மனப்பக்குவம் அந்த இது வரும். இப்பெல்லாம் நிறைய இருக்கு. என் காலத்துல எல்லாம் வந்து நான் ஃபெயில் மார்க் வாங்கினா எனக்கு ப்ராக்ரஸ் போட்டு ஓங்கி ஒரு அரை உழுகாம எனக்கு கையெழுத்து போட மாட்டேன். இப்ப வந்து கண்டிக்கிறதே மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு பெண்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. அது வந்து கொஞ்சம் அதுல வந்து என்னுடைய கருத்து, இது வந்து எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா இல்லையா தெரியல, கண்டிப்பா நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வெள்ளூர்ல இருந்து அவர் வெங்கடேசன் ஒரு இது கேட்டாரு, காம்ப்ரமைஸ், அதாவது இப்படியே பழக்கமாயிரு அப்படின்னு.
டோன்ட் திங்க் இது வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவானது. ஆம்பளை மட்டும்தான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும்னு நீங்க நினைச்ச கேள்வியே தப்பு. பெண்களும் காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்க, நாமளும் காம்ப்ரமைஸ் ஆகும். காம்ப்ரமைஸ் பொது பாரதியார் சொன்ன மாதிரி கற்பை பொதுவில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நீங்க கண்டிப்பா பொதுவில் வைக்கணும். நீங்களே காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஆகாம ஃபேமிலியே கிடையாது, மேரேஜே வந்து காம்ப்ரமைஸ். அது இல்லாம கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுல அதே மாதிரி கான்ட்ரடிக்ஷன் தான் வந்து ஃபேமிலியை வந்து பில்டப் பண்ணி கொண்டு போகுதுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா எனக்கு ஐ ஹாவ் அ பிராக்டிக்கல் நாலேஜ். ஹஸ்பண்ட் சொன்னா அப்படியே ஒய்ஃபும் ஒய்ஃப் சொன்னா அப்படியே ஹஸ்பண்ட் ஏத்துட்டா அந்த ஃபேமிலி குட்டா வரலாம். எங்கெங்க பிரேக் போடணுமோ அங்கங்க பிரேக் போடணும். அது வந்து ரெண்டு பேர்த்துக்கு பொதுவான், ஹஸ்பண்ட் பிரேக் போட்டாலும் சரி ஒய்ஃப் பிரேக் போட்டாலும் சரி அதுதான் லைஃப். நீங்க வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா லைஃபே இல்லை அப்படிங்கறத நான் தெரிவிச்சுட்டு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஈரோடு ரோட்டரி சங்கத்துக்கும் பிரசிடன்ட் சண்முகம் செக்ரட்டரி அவர்களுக்கும் விஜய் சந்திரன் அண்ட் சிவபால் அண்ட் ட்ரெஷரர் செங்கன்னாருக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூடி. அவர் பிடிஜி லீவ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். உங்களால நன்றி, ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க வந்து அதாவது சும்மா அப்படியே தேன் ஊட்டு மாதிரியே ஊட்டிட்டாங்க. கொஞ்சம் ஹார்டா சொல்லணும் அப்படின்னு வச்சுட்டு நன்றியோட நன்றி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ சார். பிரசிடண்ட் எப் அவரு பாலகிருஷ்ணன் இருக்காரா? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு நானே சொல்லிட்டுமா? இருக்கா இருக்கா. Yeah, secretary, you can speak now. Unmute பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணிட்டேன். Is it audible? Yes. Yes. Okay, anyway, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் புதுசா சொல்ல போறேன். எல்லாரும் என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டு தான் இருக்கும் டே டு டே லைஃப்ல. So it's a high time with our hereafter, henceforth, we need to correct our mistakes and get along with the partner. Thanks a lot to our today's speaker and all of the Rotarians participate in the Gromba. Thanks. Good night, everyone. Thank you. President, please, Arjun. President, final notes, please. Arjun, please. Okay. Once again, I'd like to thank our speaker, Sharmila Devi, for an excellent speech. Thank you, madam. Thank you, sir. Thank you. The meeting is hereby adjourned. Thank you so much. Thank you, everyone. Thank you, President sir and Sendil Raja for giving me the opportunity. I'm so much happy. And I need a small favor. I need a small favor from your side. And just send you, President sir, a link. Can you please, everyone, give me the review about the session? Definitely. Members can send the feedback in the our WhatsApp group. I can compile, I can mail that to madam. Thank you Kumar sir. So thank you so much. I was very happy with you everyone. Ellar kude romba sandoshama irundha the question Jay Kumar and Jay. Thank you. Bye. Thank you very much. Meeting will be ended now. Namaste. Yes, I'll have to come to pay.